ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி ரசம் வைக்கலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமா, ஒரு 8 சின்ன வெங்காயம் சதைச்சி எடுத்துக்கோங்க, 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் மீடியம் சைஸ் ஒரு தக்காளி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு இடித்து எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கை அளவு கொத்தமல்லி கீரை, 8 வெள்ளைப்பூண்டு சதைச்சி எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூண்டு எவ்வளோ சதைச்சி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு 1/4 அளவு இஞ்சி சதைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் ஹீட் ஆன அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்ட அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்ட அப்புறம் 3 வத்தல் எடுத்து 2 கட் பண்ணி போட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி விட்ட அப்புறம் சதைச்சி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி இந்த 3 சத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர்றது வர நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் வந்த அப்புறம் நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க, 1/4 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, அப்புறம் இடித்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு பொடியை போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, பச்சை வாசனை போகிறது வர 1 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போன அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கருவேப்பிலையும் உள்ளே போட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் அப்புறம் புளி தனியாக உள்ளே ஊற்றிடுங்க. புளி தண்ணி ஊற்றின அப்புறம் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. வேண அளவு உப்பு போட்டுருங்க. 2 கப் தண்ணி ஆட் பண்ண அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் பொடி போட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ரசம் நல்லா கொதித்து வரும்போது கொத்தமல்லி கீரை போட்டுருங்க. கொத்தமல்லி கீரை போட்ட அப்புறம் ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சூப்பரான டேஸ்டான ரசம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.